நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிறத்துளசி பயணிகள் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பு நிகழ்ச்சி பன்னி குட்டி, இந்த படத்தோட திரை விமர்சனம். இந்த படம் வந்து சுழல், கிருமி போன்ற படங்களை இயக்கிய அனுசரன் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். இதுல வந்து கருணாகரன், யோகி பாபு, சிங்கமுத்து, ராமர், தங்கதுரை, லியோனி மற்றும் லட்சுமி பிரியா உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் இதில் நடிச்சிருக்காங்க. அந்த படம் பன்னி குட்டி, இப்படத்துல பன்னி குட்டி ஒன்று முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட நாயகன் கருணாகரன் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். கட்டிக்கொடுத்த தங்கை கணவரோடு சண்டை போட்டுக்கொண்டு வீட்டில் வந்து உட்கார்ந்திருப்பதால் அந்த கவலை ஒரு பக்கம், இதை நினைத்து கவலையில் தினமும் சரக்கு எடுத்துக் கொள்ளும் அப்பா டிபி கஜேந்திரன் நினைத்து கவலை ஒரு பக்கம், தனது காதல் இன்னும் ஒருதலுக்காக இருக்கிறது என்ற கவலை ஒரு பக்கம் என கவலைகள் பல சேர்ந்ததால் தற்கொலை செய்ய முடிவெடுத்து தூக்கில் தொங்க செல்கிறார் கருணாகரன். தூக்கில் தொங்கிய கருணாகரனை காப்பாற்றுகின்றனர் தங்கதுரை ராமரும். அதன் பிறகு தன் கவலைகளை அவரிடம் கூறுகிறார் கருணாகரன். இந்த சோதனைகளை கடக்க மலை உச்சியில் இருக்கும் லியோனி சாமியிடம் கருணாகரனை அழைத்து செல்கிறார் ராமர். அவர் ஒரு பரிகாரம் செய்ய சொல்லி அது அடுத்த கட்ட சோதனைக்கு சென்று விடுகிறது. பைக்கில் செல்லும் போது பன்னிக்குட்டி ஒன்றின் மீது பைக் மோதி விடுகிறது. செய்வது தெரியாது திகைத்து நின்ற கருணாகரனிடம் மீண்டும் அதே பன்னிக்குட்டி மீது பைக்கில் சென்று மோதினால் மட்டுமே இனி உன் வாழ்க்கை நல்லது என்பதே நடக்கும் என்று பயமுறுத்தி விடுகிறார் லியோனி. அந்த பன்னிக்குட்டியை தேடி அழைகிறார்கள் கருணாகரன், ராமர், தங்கதுரை கூடவும் சிங்கப்புலியும் சேர்ந்து கொள்கிறார். இவர்களின் நால்வரின் கையில் பன்னிக்குட்டி சிக்கியாதா? பன்னிக்குட்டியால் தனது வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு செல்லும் என்ற நம்பிக்கையில் இருக்கும் யோகி பாபுவின் கையில் பன்னிக்குட்டி சிக்கியாதா என்பதே படத்தின் மீதி கதை. நாயகன் கருணாகரன் படத்தின் கதைக்கு சரியான தேர்வு தான். யோகி பாபு, சிங்கமுடி, தங்கதுரை, ராமர், டிபி கஜேந்திரன் என படம் முழுக்க காமெடி நடிகர்கள் கூர்ந்திருந்த போதும் காமெடிக்கு பெரிதான பஞ்சம் இல்லை. அந்த அளவு சிறப்பாக காமெடி பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க காமெடி படம் தான் என்று எடுக்கப்பட்ட இப்படத்தில் காமெடி எங்கப்பா இருக்கு என தேட வைத்து விடுவார என்ற ஒரு பயம் நமக்கு ஏற்படுகிறது. ஆனாலும் காமெடி காட்சிகள் நம்மை ஈர்க்கத்தான் செய்கின்றன. ஒரு நல்ல கதையை கிராம பின்னணி எடுக்க முயற்சித்த இயக்குனர் அதில் பெரிதாக வெற்றி பெற்றிருக்கிறார். கருணாகரின் திருட்டு மொழி, அசடு மொழி என ஒவ்வொரு காட்சிகளிலும் வித்தியாசத்தை கொடுத்திருக்கிறார். யோகி பாபின் காமெடி காட்சிகளும் பெரிதாக ஈர்ப்பை கொடுத்திருக்கிறது. நாயகி அழகு தேவதையா வந்து போகிறார். சுவல் போன்ற படத்தினை இயக்கிவிட்டு பன்னிக்குட்டி படத்தையும் அவர்தான் இயக்கியிருக்கிறார். திரைக்கதையில் பெரிதான ஒரு மெனக்கடலை எடுத்து அமைத்திருக்கிறார். கே இசையில் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை கேட்கும் ரகவாக இருக்கிறது. சதீஷ் முருகனின் ஒளிப்பதிவு சூப்பர். கிராம பின்னணி மிக அழகாக காட்சிப்படுத்திக்கிறார். பன்னிக்குட்டி, செல்லக்குட்டி அவ்வளவு சிறப்பா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஒளிப்பதிவு, இசை, ரேட்டிங் எல்லாமே சிறப்பா இருக்கு. இந்த படம் நிச்சயமா வெற்றி பெறும். இதுக்கான வரவேற்பு நிச்சயமா கிடைக்கும். ரசிகர்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேற ஒரு படத்தோட திரையை மட்டும் உங்களுக்கு சந்திக்கிறேன்.